வெல்கம் டு பென் டெஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம TNFUSRC-யில் ஃபாரஸ்ட் கார்டன் டிரைவிங் லைசன்ஸோட உள்ள ஒரு FG இல்லையா, அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேகன்சி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரௌண்ட் 320 இருக்கு இல்லையா. ஏஜ் லிமிட்டு என்ன, ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் டேட்டட் 1 July 2019 வந்து 21 to 30, ஃபார் அதர்ஸ் எம்பிசி எஸ்சி எஸ்டி எக்ஸெட்ரா அவங்களுக்கு வந்து 21 to 35. சரியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கேட்குறாங்க. சரியா, வாட்சரில் 10th கேட்டிருந்தாங்க, இதில் 12th. சரியா, அதுவும் ஒரு வச்சுருக்காங்க என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி ஆர் பாட்னி ஆஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு, க்வெஸ்சன் பேப்பர் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். அப்புறம் சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரூப் 4 சிலபஸ், அதாவது முன்னாடி இப்போ எழுதணும் இல்லையா CCSE 4, அதோட டிட்டோ தான். அப்படி அதில் என்ன இருந்துச்சோ அதை அப்படிங்க. 150 questions 150 marks, டைம் வந்து 2 hours. சரியா, சப்ஜெக்ட் வைஸ் ஸ்பிளிட் அப் அவங்க கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்க, அதே தான் இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து கூட தனியாக வருது. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே 25 questions வருது. சயின்ஸில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அரௌண்ட் 60 questions வருது. கரண்ட் அஃபேர்ஸில் 20 questions வருதுங்க. ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, அதில் 15. இப்படி தான் அந்த 150 questionsும் ஸ்பிளிட் ஆகுது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், இது வந்து ஃபைனல் கட் ஆஃப். சரியா, எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இன்சூரன்ஸ் டெஸ்ட் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபார் ஃபாரஸ்ட் கார்டுக்கு, இது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு இது. சரியா, கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா, நீங்கள் இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்துங்க, அதுதான் இங்கேயும் இருக்குது. சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.